திருக்குறள் வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். மறைமலடிகளார் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார் என்று சொன்ன தூய தமிழ் சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா? தமிழை வாழ வைப்போம், தமிழை காப்போம் என்று நாம் எல்லாரும் அனைவருமே அறைகூட விடுக்கிறோம், உறுதி எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய நாவிலே தமிழ் நிலவுகிறதா என்று கேட்டால், நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர், குழந்தைகளின் பெயர்களுக்கு தமிழ் இல்லை, யாருக்குமே தமிழ் இல்லை. 199 விழுக்காடு இந்த நாட்டில் தமிழனுடைய குழந்தைக்கு பேர் தமிழ் இல்ல. எல்லாரும் சொன்ன போது இஷா புஷா குஷா தர்ஷினி பூஷினி காஷினி யாஷிகா பூஷிகா நீஷிகா மூஷிகா இந்த ஏதோ ஒரு பாட்டு வந்தது இல்லையா, இந்த ரஜினிகாந்தோடைய படத்துல ஒரு பாட்டு வந்துடும், அந்த பாட்டோட ஒரு பேர் வரும், இப்படிலாம் ஜப்பாங்காரன் பேரும் யமஷிகா கோஷிகா ஜப்பாங்காரன் பேரும் ஆப்கானிஸ்தான் பேரும் பாகிஸ்தான்காரன் பேரையும் தமிழ் வச்சுக்கிட்டு இருக்கான். இவருடைய அருந்தமிழ் பெயரை இவன் தூக்கி எறிந்து விட்டான். ஏனென்றால் தமிழ் உரம் இல்லை, தமிழுடைய உள்ளத்துல தமிழ் இல்லை. தமிழ் இல்லாத பொழுது தமிழ் வாழாது, வீட்டுல தமிழ் இல்லை, ஆங்கிலம் பேசினால் பெருமை. எனவே பிள்ளைகளை தமிழ் படிப்பதில் 50 விழுக்காட்டு குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, அதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஒரு இனத்திற்கு தன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியாது என்று சொல்வது பெருமை அல்ல, அது கேவலம், ஒரு அவலம், நமக்கு நேர்ந்த அவலம். நம்முடைய வீடுகளே தமிழ் இல்லை, வீடுகளே ஒரு பொருள் கூட இன்னைக்கு தமிழ் இல்லை. சேர் நம்ம அரங்க இந்த ஒளிப்பெருக்கே அணிய செய்த நம்ம தம்பி என்ன சொன்னார் எனக்கு தெரியல, வந்தா என்ன செய்வாங்க, தமிழ வாயில் தான் வரும், மைக் டெஸ்டிங் 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3 மலாயக்கார கூட மாறிட்டான், அவன் என்ன செய்யறான், சுபான் சத்துடுவதிக அப்படின்னு சொல்றான். ஆனா தமிழ வாயில தமிழ் வருவதில்லை. என் ஆய்வு 1 2 3 சொன்னா என்ன ஆயிரும், இது ஒளி வாங்கி வாயில வந்து இடிச்சிருமா? தமிழ்ல பேசுவோம், வீடுகளில் பொருள்ல தமிழ்ல அழைப்போம். இன்னும் எல்லாமே மறந்து போச்சு, தொலைக்காட்சியில இருந்து தொலைபேசியில இருந்து எதுவுமே தமிழ் இல்லை. சல்லடை முறம் அம்மி ஆட்டுக்கல்லு இடிகல்லு எல்லாம் எங்க போச்சு, எல்லாம் போச்சு. இனி வருகிற தலைமுறையில நம்முடைய குழந்தைகள் சரவடி பிறங்கடை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? நான் மலாக்கா செட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவன் தமிழை விட்டுட்டான், அவன் தமிழை விட்டுட்டான்னு, அவன் தமிழை விட்டுட்டான். முருகனை போய் கோயில்ல கும்பிடும் போது முருகன் தமிழ் கடவுள், முருகா தோலோமா முருகா சயபஞ்சா சுசாலா முருகான்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு யாருக்கு முருகனிடம்? இன்னைக்கு இன்னும் ஒரு 50-60 ஆண்டு காலத்துல நமக்கு அந்த நிலைமை வந்துடும், நம்ம குழந்தைகளுக்கு அந்த நிலைமை வந்துடும். ஒரு சிலர் மட்டுமே தமிழை பேணி கொண்டிருப்பார்கள். இந்த ஆங்கிலம் பேசுகிற கூட்டம், ஆங்கிலம் கலந்து தமிழ கலந்து பேசுகிற கூட்டம் இன்னைக்கு பேசுறான். நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி, எங்க செகு கிரிஜா ரூமா கொடுத்தாங்க, நாங்க சிப்பாட்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டோம், என்ன லாம்பாட்டா வந்துட்ட, எவ்வளவு நேரம் நான் துங்கு பண்றது, இந்த நாட்டுல நடக்குது. நம்ம தமிழ்நாட்டை சொல்ல பேசிட்டோம், அதான் கவிஞர் காசியானந்தன் படித்தார், தமிழா நீ பேசு தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டன் கையில வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்டிக்கா, வீட்டுல பெண்ணின் தலையில் என்ன ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண் முன்னம் தாய்மொழி சாவது நல்லதா, இப்படி பேசினார். இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, உறவை லவ் என்றாய் உறவாத சேர்க்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை சுவிட்டென்றால் அறுத்தறி நாக்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கைனார். மனைவியை போயிட்டு மனைவின்னு சொல்ல மாட்டான், ஒய்ஃபு ஒய்ஃப் பண்ணிட்டு இருப்பான், அது அப்படியே மாறி போய் வைப்பாயிரும். தொட்டு தாலி கட்டின மனைவிய, இந்த சுழியல் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா வானொலியில, இந்த சுழியல் என்ற ஒரு சொல் வானொலியில வந்த பிறகு எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, தொடங்கிட்டாங்க. ஆனா இதை கொண்டு வருவதற்கு பின்னாலே என்னென்ன சிக்கல் ஆனது எனக்கு தான் தெரியும், அதற்காக நாங்கள் போராடிய போராட்டம். அது போல நல்ல தமிழ் சொற்களை கொண்டு வருவதற்கு நாம் பாடுபடுவோம், போராடுவோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை தமிழ் வாழ வழி செய்தல் வேண்டும், கட்டாயமாக தமிழ் நிலைக்கும், அந்த நாட்டில் பெருகும், பழகி பெருகும்.